கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, ஜூன் 8. தப்பிப்போன மார்க்கத்தினின்றி பாவி திருப்புகின்றவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். யாக்கோபு 5:20. ஒருவன் தவறான மார்க்கத்தில் நடப்பதை நாம் காணும்போது நாம் அவர்களை ரட்சிப்பதற்காக அவர்கள் பாதையில் நடவாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் சரியான பாதையில் நின்று கொண்டு அவர்களை மனம் திரும்பும்படி அழைக்க வேண்டும். ஒரு சில பலவிதமான குழப்பமுள்ள போதகங்களால் அவர்களை அழைக்களிக்கும் போது அது தவறு என்று உணர்த்தவர்களாகிய நாம் அப்போதகங்களை குறித்து ஆராய்ச்சி செய்ய துவக்காமல் அவைகள் உண்மை சத்தியத்திற்கு மாறானவை என்று உணர்த்தி காண்பிப்பது மட்டுமே அவசியமானது. நம் இரட்சகரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜீவிப்பதே அல்லாமல் வேறு எந்த வழியும் போதிக்கப்படவில்லை. அடிப்படை விசுவாசத்தை விட்டு விலகாதிருக்க போதித்து புத்தி சொல்ல வேண்டும். 1 பேதுரு 4:7 என்பதே. ஆமென்.